அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி வித் ஹரிஷ் குமாரோட வீடியோவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் வந்து 947 கிபி தஞ்சாவூரில் பிறந்தார். இவர் வந்து 1014 இறந்தார். இவரோட உண்மையான பேர் அருள்மொழிவர்மன். இவருக்கு ராஜேந்திர 1 ராஜேந்திர சோழன், அரையன் ராஜராஜன், அருள்மொழி சந்திரமாளி, மாதேவதிகள் குந்தவை, இவங்க தான் குழந்தைங்க. பேர குழந்தைங்க 2 ராஜேந்திர சோழன், ராஜதிராஜா சோழன், விதி ராஜேந்திர சோழன். இவங்களுக்கு அண்ணன் தங்கச்சிங்க இருக்காங்க. ஆதித்ய 2 ஆதித்ய சோழா, அதாவது ஆதித்ய கரிகாலன். அப்புறம் குந்தவை பராட்டியர் கேள்விப்பட்டிருப்போம். இவரோட அப்பா பேர் சுந்தர சோழன், வான் மகாதேவி. பரண்டாக்கா சோழா 2 பரண்டாக்கா சோழா. ராஜராஜ சோழனோட அப்பா தாத்தா பேர் கூட 1 பரண்டாக்கா சோழா. இவர்களுக்கு மொத்தமாக 15 மனைவிகள் இருக்காங்க. இவருக்கு மொத்தமாக 15 மனைவிகள் இருக்காங்க. இப்போ நம்ம காந்தலூர் ராஜராஜ சோழன் என்னென்ன நாட்டெல்லாம் ஆட்சி செஞ்சிட்ருந்தான்னு பார்ப்போம். காந்தலூர் சாலை, காலமறு தருளி, வேங்கை நாடும், கங்கப்பாடி, தடிகைப்பாடி, உளம்பப்பாடி, குடமலை நாடு, கொல்லம், கலிங்கம், உரட்டோலி, சங்கல இளமண்டலம், இரட்டப்பாடி, எல்லறை இலக்கம், முன்னீர் பழந்தீவி, பன்னீரயம், அப்புறம் மாலத்தீவு, இந்த ஸ்ரீலங்கா, இதெல்லாம் ஆட்சி ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி நாட்டெல்லாம் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார் இவர். இவர் தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலாக கட்டினார். இந்த கோவிலோட உயரம் 247, கோவிலோட அடித்தளம் 247, கோவிலின் மேல்தளம் 216, லிங்கத்தின் உயரம் 18. சிவன் இந்த கோவில் நடுவில் உள்ள சிவனின் உயரம் 12. மொத்தமாக 247 எழுத்துக்களை வைத்து இந்த கோவிலை கட்டி உள்ளனர். ராஜராஜ சோழன் சரியாக இந்த விமானத்தில் இருக்கும்போது கீழே தவறி விழுந்து இறந்து விட்டார் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.